முதல்ல இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமா சொன்ன ஒரு நான் சொல்லி நான் ரொம்ப ரசித்த ஒரு கதையிலேருந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு நடு இரவு அவனுக்கு சொல்கிறாங்க, அவனுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவன் கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி ஒரு குதிரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான் சித்தார்த்தன். ஒரு 3 நாள் கழித்து யசோதைக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி அவனுக்கு கணவன் வந்து சென்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யசோதை வந்து அழுறா, ரொம்ப அழுறா, இனிமேல் அவர் இல்லாத வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறா. ஆனால் அதுக்கப்புறமா யோசித்து பார்க்குறா, எல்லாரும் வந்து அவளை சொல்கிறாங்க, நீ ஏண்டி அவனுக்காக அழுந்துட்டுருக்க, நீ வந்து பேர் அழகியாக இருக்கே, உன்னை இப்போ கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீ ஏன் வந்து அவனவே நினச்சிட்டு அழுந்துட்டுருக்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு யசோதை சொல்கிறா, இல்லை என்னுடைய மகனுக்காக நான் வாழ வேண்டி இருக்கிறது, நான் சென்று விட்டால் அவன் அனாதியாகி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை சொல்கிறா. இதே மாதிரி நாட்கள் கடந்து போகிறது. கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் வந்து யசோதை முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவளுக்கு வந்து யாருன்னு அடையாளம் தெரியவில்லை. பார்க்கும்போது ஒரு முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, தலையில் மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. யசோதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, பல நாடுகளாக இருந்த அத்தனுடைய அவளுடைய அத்தனை கஷ்டங்களும் அத்தனை தனிமைகளும் வந்து ஒன்று சேர ஏக்கத்தோடு அந்த கண் முனைகள் அந்த கண்ணீர் வந்து நிற்குது. அப்போ வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் உன்னை எல்லாரும் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யசோதை புத்தர் சொல்கிறார், எல்லாரும் புத்தர்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. புத்தர்னா என்ன அப்படின்னு யசோதை கேட்குறா. அது சொல்கிறாங்க, ஞானம் பெற்றவன் இல்லை ஒளி பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. யசோதை கொண்டார் அப்படியே பார்த்துட்டு, நானும் ஒரு வகையில் புத்தன் தான், நானும் ஒரு வகையில் ஞானி தான், ஏன்னா ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும் என்று கண்டு கொண்ட ஞானி நான். நீ வந்து உள் மக்கள் அறிந்த புத்தன், நான் மக்கள் அறியாமல் இருக்கிற ஒரு வகையில் நான் மக்கள் அறியாமல் இருக்கிற புத்தன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை சொல்கிறாங்க. இதை நான் ஏன் இங்கே இதில் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு பெண் பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிறது, பெண்ணுடைய பார்வையிலிருந்து ஒரு கதைகளை பார்ப்பது என்பது மிகவும் குறிச்சலான ஒரு விஷயம். அந்த பெண் பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, இதனாலும் நமக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனால வரைக்கும் என்ன மாதிரி நம்ம சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடிப்படையே வந்து இன்றைக்கி ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து தான் வந்து இன்றைக்கி பெண் படைப்புகளையோ இல்லை பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. இந்த என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே புனிதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம எல்லா கேள்விகளையும் வந்து அடக்கி வச்சிடும். அதுக்கப்புறம் நம்மால் கேட்க முடியாத அளவு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது புனிதம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குதல் என்பது தான் வளர்ச்சிக்கான ஒரு முதல் படியாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எது சொன்னாலும் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படிங்கும்போது, இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளான ஒரு வளர்ச்சி தான். அப்படி நீ வந்து கேள்வியே கேட்காம நீ கேட்கக்கூடாது சொல்றது அறிவு வளர்ச்சிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இன்னைக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து நம்ம சில கதைகளை வந்து பேச வேண்டியது இருக்கிறது. நான் இந்த ஒரு கதையை எடுக்கும்போது எனக்கு பல தயக்கம் பல பயம் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா நான் மகாபாரதத்தை பத்தி பேசும்போது எனக்குள்ளாக என்னையும் மீறி எழுகிற கேள்விகளை என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அது சம்பாதி எப்படியாச்சும் ஒரு விதத்துல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதல் ஒரு ஆர்வத்தில் தான் வந்து நாங்கள் வந்திருக்கேன். முதல்ல பூமணி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு கரிசல் மண்ணிலிருந்து வந்த ஒரு எழுத்தாளர். இவ்வளோ ஒரு நுட்பமாக ஒரு கதைகளை அணுக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நுட்பமாக அவன் அறிந்து வைத்திருக்க படிச்சிருக்க முடியும் போது மட்டும்தான் அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா விஷயங்களையும் அவங்களால எழுத முடியும். ஸோ அப்படியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பூமணி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. மகாபாரதம் வந்து பெண்களுடைய அந்த அவலங்களிலிருந்து ஒரு மகாபாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்காரு. ஸோ முதல்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகாபாரதத்தில் நம்ம எல்லாருமே சாதாரணமாக சின்ன வயசுல கேட்ட கதை தான். நம்ம சர்வசாதாரணமாக நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் பூமணி எழுதியிருக்கிற அந்த விதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சக மனுஷருக்குள்ள அவரோட வட்டார வழக்கிலே வந்து எழுதியிருக்காரு. ஒரு சக மனுஷருக்குள்ள நம்ம எப்படி பேசிப்போம், ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இல்லை ஒரு பங்காளிகளுக்குள்ளே நம்ம எப்படி பேசிப்போம், அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தையும் படிக்கும்போது அந்த சமூகத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அவர் வந்து எல்லா விஷயங்களும் கொண்டு போறாரு. இந்த இடத்துல யாருமே வந்து அவர் தெய்வத்தன்மையோடவோ இல்லை கடவுள் பற்றிய விஷயங்களோ எதுவும் அவர் சொல்லலை. இங்கே எல்லாமே வந்து சக மனிதர்களாக வந்து அதில் இவர் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. கிருஷ்ணன் முதற்கொண்டு அவர் வந்து சாதாரண ஒரு மனிதனாக தான் எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிருஷ்ணனுக்கு அதை விட செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். ஏன்னா எல்லா மனித குணங்கள் எல்லாமே நிரம்ப பெற்ற ஒருத்தங்களை நம்ம அப்படியாக பேசும்போது தான் அதற்கான ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சில விஷயங்களை ஆரம்பிக்கிறாரு. இதில் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல் கதை வந்து நமக்கு எதில் தொடங்குது அப்படின்னா, சந்தனு அவங்களுடைய இதுலேருந்து தொடங்குது. சந்தனு சத்தியவதி அப்படிங்கிற அந்த கங்கைக்கும் சந்தனுக்கும் கங்கைக்கும் பிறகக்கூடிய விஷயங்கள் வியாசனிலிருந்து வந்து கதை தொடங்குது. ஸோ இதில் பீஷ்மர்லேருந்து, அதாவது சாரி
சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறக்கக்கூடிய மகன், சாந்தனுக்கும் கங்கைக்கும் பிறக்கக்கூடிய மகன் பீஷ்மர், அதுலேருந்து கதை தொடங்குது, மன்னிக்கணும். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது கங்கை வந்து சொல்கிறாங்க, கங்கைக்கு வந்து இது மாதிரி நீங்கள் போயிட்டு அது வந்து வசுக்களுடைய ஒரு வேண்டுதல் ஏற்பட்டு அது வந்து போயிட்டு அவர் வந்து பூமியில் வந்து பறந்து இவர் வந்து ஒரு 8 குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறாங்க. அதில் வந்து 8வதாக பிறக்கக்கூடிய குழந்தை தான் வந்து பீஷ்மராக வந்து இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண்ணாக கங்கையை வந்து அவர் போற்றை பண்ணும்போது பார்க்கும்போது, ஒரு அவள் வந்து ஒரு பெண் தான், அவள் என்ன தான் ஒரு தேவ கன்னிகையாக இருந்தாலும் அவர் வந்து பெண்ணாக ரூபம் எடுக்கும்போது அவளுக்குள்ளாக தாய்மை என்கிற ஒரு உணர்வு அவளையும் மீறி வந்து இருக்கிற விஷயங்கள். ஸோ இதில் பார்க்கும்போது சத்தியவதி கங்கைக்குமான ஒரு உரையாடல் வந்து நான் ரொம்ப ரசித்து படித்த ஒரு ஒரு உரையாடலாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியவதியும் நீங்கள் பார்க்கும்போது சத்தியவதியும் ஒரு முனிவரோட இதுக்கு முன்னாடி வந்து இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறா, அவள் வந்து வியாசன் சொல்லிட்டு. ஸோ இதில் பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தோடு போய்க்கிறாங்க. முதல் அவனோட மகன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த இடத்துல அவள் அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஒரு விஷயம் அவளுக்குள்ள என்னவோ ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வந்து அவன் வந்து அந்த முனிவர் வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு வியாசனவை. ஸோ இதில் வந்து சத்தியவதி வந்து எப்படியாச்சும் அவர் வந்து பீஷ்மருக்கு மனைவி ஆக்கணும் அப்படின்னு கங்கை வந்து ஆசைப்பட்டதான் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புனைவு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாரு. சொல்கிறது நான் என்ன செய்கிறது, நீ வந்து இது மாதிரி என் வீட்டுக்கு நீ வந்துடுவேன் நான் நினச்சேன், ஆனால் பீஷ்மர் வந்து இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நீ இந்த பூலோகத்தில் வந்து நீ இருக்கிறத ஒரு பெரிய கஷ்டம் தான், மேலோகத்தில் நான் இருக்கிறதும் பெரிய கஷ்டம் தான், ஏன்னா இந்திரன் சொல்கிற எல்லா விஷயமும் நான் செஞ்சாக வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என்ன தான் நான் ஒரு பெண்ணாக இருந்தேன், எனக்கும் நானும் ஒரு பெண்ணு தானே, எனக்கும் எல்லா உணர்வுகளும் தானே இருக்குது, ஆனாலும் வந்து அதெல்லாம் நான் வந்து பண்ண முடியாது. அவன் எந்த இடத்துல போய் யார் எந்த முனிவர் முன்னாடி என்னை போய் ஆட சொல்கிறாங்களோ நான் ஆடணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்யணும், எனக்கு வந்து உணர்வுகள் இருக்கிறத வந்து யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு டைலாக் வந்து நிஜமாகவே ஒரு ஒரு விஷயம், அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது ஒரு திரும்ப சொல்ல போனா என்ன அப்படின்னா, நான் பொதுவாக ஒரு பெண் படைப்பு ஒரு பெண்ணை பற்றி எழுதுகிற ஒரு படைப்பு நான் முக்கியமாக பார்க்க ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி எழுதுவதற்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி எழுதுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி எழுதுவது என்பது புரிதலின் அடிப்படையில் எழுதுகிற ஒரு விஷயம், ஆனால் ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி எழுதுவது அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஸோ அதில் பார்க்கும்போது இதில் பூமணி அவர்கள் வந்து ஒரு முழுக்கமாக ஒரு பெண்கள் மையப்படுத்தி பெண்கள் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பூர்த்தி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த இதில் எல்லாமே வந்து ஒரு ஒரு கதா பெண் கதாபாத்திரங்களையும் இங்கே வந்து அவர் வந்து சமுதாயத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சில கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னா, ரொம்பவே நான் வேதனைப்பட்டு படித்த ஒரு ரெண்டு கதாபாத்திரங்கள் என்னென்னா, இடும்பி ஒன்றும், அதே போல் இடும்பி கதாபாத்திரம் பீமனுக்கு வந்து வனத்தில் இருக்கும்போது இடும்பிக்கும் பீமனுக்கும் இடும்பிக்குமான அந்த ஒரு ஒரு உறவை பற்றி சொல்லுவாங்க. இடும்பிக்கு வந்து பீமனை வந்து அவங்க அண்ணனை கொண்டுட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு பீமன் போதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பீமனோட எல்லா சந்தோஷங்களையும் அவங்க இருக்கிறாள். ஒரே ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் பீமன் உன்னோட இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இடும்பி வந்து அவளோட முழுமையாக வந்து பீமன் கிட்ட கொடுக்குறாங்க. எல்லா அவன் வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்போடு அவங்களோட குடும்பத்து மொத்தத்துக்குமா வந்து எல்லா விஷயங்களும் அவள் செய்கிறாள். ஆனாலும் கடைசி நேரத்தில் வந்து இந்த அவங்க பாண்டவர்கள் வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டுவாங்க, அந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து அவங்க இடும்பியோட மகன் கதோட்கஜன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா ஒரு முறையாச்சும் பார்த்துருணுமா நான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கும் ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருக்குப்பா சரி வான்னு சொல்லிட்டு போகும்போது குந்தி வந்து ஒரு வாயில் காவலில் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யாரும் அப்படியே பதறியாச்சு, ஓகே அவங்களை யாரும் இல்லாமல் என் ரூமுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சொல்லுவாங்க. வண்ண உடனே குந்தியோட முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி குறுகி போகும், என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி இல்லை நான் அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அப்படியே அவங்க வந்து இப்போ இல்லை அவங்க வந்து இங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் குந்தி ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க. இருந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து சொல்லுவாங்க, இது வந்து சத்திரியர்கள் இருக்கக்கூடிய இடம், இதுக்கு வந்து கீழே இதுக்கு மேலே இந்த இடத்துல வேறு யாரும் இருக்கக்கூடாது, அது ஒரு பெரிய தவறான விஷயம்னு சொல்லிட்டு அவளை துரத்துறதுலே இருப்பாங்க. அப்போ வந்து இடும்பி சொல்லுவாங்க, இந்த இடத்துல நான் வந்து என்னோட உறவு நான் வந்து உங்களை சொத்துக்காக ஆசைப்பட்டு வரலை, எனக்கான ஒரு சொந்தம் இந்த இடத்துல இருக்குது, அவங்கள பார்த்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடு அவள் திரும்பி போகிற ஒரு ஒரு டைலாக் வந்து கொடுத்துருப்பாரு.
அதே போல் இன்னும் என்ன அப்படின்னா, இந்த பாஞ்சாலியினுடைய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக வந்து பாஞ்சாலி 5 கணவர்களுக்கு மனைவியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அவள் அதுக்காக படுகிற கஷ்டங்கள் அப்படிங்கிறத வந்து யாரும் வேறு ஒரு பார்வையிலேருந்து பார்க்கல. ஏன்னா திரௌபதி வளர்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வீரமாக வந்து வளர்ற அவங்களோட அண்ணனை கூட வந்து அவங்க அண்ணன் கூட திரௌபதியை ஜெயிக்க முடியாத அளவு ஒரு வேட்டையிலும் எல்லா விஷயங்களும் வந்து அவள் கைத்தேர்ந்தவளாக இருக்கிறா. அப்படி இருந்து வந்து முதல் முறையாக ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு உணர்வு வந்து அவளுக்குள்ளே ஏற்படுத்தினது வந்து அர்ஜுனனாக இருக்கிறான். அந்த ஒரு அவனோட முழுமையாக அவளோட ஆசையில் அவள் போகும்போது குந்தி சொல்லுகிற தெரியாமல் பார்க்காமல் சொல்லுகிற ஒரு வார்த்தையினால் வந்து அவள் மொத்தத்தையும் இழந்து ஓகே நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கட்டுப்பட்டு அவள் இருக்கிறான். அத்தனை பேர் கூட இருக்கும்போது அவள் வந்து கடைசியாக வந்து இப்படி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவள் வந்து எழுதுறாரு ஒரு 5 கணவர்கள் கூட இருக்கும்போது அவள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒருத்தங்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாரதர் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவார். அப்படி போகும்போது பார்க்கும்போது ஒரு ஒரு கணவன்கிட்ட போகும்போது இடையில அவளுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா. அப்போ சொல்லுவாங்க குந்தி வந்து அந்த குழந்தைய திரௌபதி நான் கையில் ஏந்தி பார்க்கும்போது கூட அது கூட அவங்க வந்து குந்தி அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ வந்து பாண்டவர்களுக்கு மனைவியாக இருந்தால் மட்டும் போதும், நீ வந்து ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்க வேண்டிய அவசியம் நீ இல்லை, என்னுடைய குடும்பத்தை வந்து நீ பிரிக்கிற மாதிரி பண்ணாத, அவங்களுக்கு ஒற்றுமையை நீ பிரிக்கிற மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவா எல்லா கஷ்டங்களோடையும் வந்து நான் வந்து இன்னும் இந்த ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த இன்னொருத்தவங்கிட்ட நான் போகணும், அப்போ தான் நான் குழந்தைப்ப அந்த உதிரம் கூட மாறாமல் இருக்கும், ஆனாலும் நான் ஒரு புது பெண்ணை போல ஒரு கண்ணியை போல என்னுடைய மனதை நான் ஏற்படுத்தி கொண்டு அடுத்தவங்கக்கிட்ட போகும்போது அந்த ஒரு வலி வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் எழுதுவார். மிக நுட்பமான நிறைய விஷயங்களை இந்த இடத்துல எழுதியிருக்காரு. அதே போல் இதை படிச்சுட்டு இருக்கும்போது நான் இடையில நற்றினியில் வந்த 2 கதைகளை படிக்க நேர்ந்தது. ஒன்று வந்து வெண்ணிலா எழுதிய ஒரு கதை, ஒன்று இன்னொன்று மகாஸ்வேதா தேவியோட குந்தியும் நிஷாத பெண்ணும் சொல்லிட்டு ஒரு கதை. அவங்க வந்து என்ன பார்வையிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து அந்த அரக்கு மாளிகளை அவங்களை சாகடிக்கும் போது ஒரு 5 வனவாசிகள் ஒரு அம்மாவும் 5 பிள்ளைகளும் வந்து சேர்த்து வச்சு எரிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்க மகாஸ்வேத தேவி அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. குந்தி வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கா, ஏன்னா வந்து அவள் வந்து எல்லா இடங்களையும் உண்மையாக இருந்தவள் இல்லை, அவள் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஆரம்பிக்கும் போது அவள் அந்த நிஷாத பெண் வந்து சொல்கிறா, நீ வந்து சொன்ன எல்லாத்தையும் நீ வந்து ஏகக்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட, நீ எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு உனக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்ட, ஆனால் நீ செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பை நீ இன்ன வரைக்குமே ஒத்துக்கலையே, அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறான். இல்லையே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, கர்ணனுக்கு செய்த அந்த கொடுமை அந்த ஒரு விஷயம் முதற்கொண்டு நான் செஞ்ச எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ அரக்கு மாளிகளை ஒரு 5 பேர் வச்சு எரிச்சி அந்த விஷயத்தை நீ வந்து நீ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு அது வந்து அவ வந்து திணறா, அது வந்து பதில் சொல்ல அவளால் முடியல. அப்போ வந்து நிஷாத பெண் சொல்கிறா, உங்களுக்கு அவர்கள் வந்து ஒரு அழிஞ்சதற்கான எந்த ஒரு வேதனையும் சரியாது, அவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்கிறது இல்லை தானே. அப்போ அது அப்படி பேர் அந்த பேரை வந்து நீங்கள் உயிரோடு வச்சு கொலை செஞ்சுற ஒரு குற்றத்தை வந்து உன்னால் ஏற்றுக்க முடியல, உன்னால் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிஷாத பெண் வந்து குந்தி அந்தத்தில் குற்றவாளியை ஆக்கிட்டு வந்து அவள் போகிறா. கடைசியில் அவங்க எல்லாருமா 4 பேருமா சேர்ந்து வந்து தீயில எரியிற மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா மகாபாரதத்தில். அவள் மகாசுத தேவி சொல்றாங்க, இந்த குற்ற உணர்வோடு போய் குந்தி வந்து நெருப்பில் விழுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ இதில் பார்க்க எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்போது அது வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயத்திற்குள்ளாகவே ஒரு விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கணுமா இருக்குது. இங்கே வந்து எதையும் கதைகளை கதைகளாக பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கி இந்திய சமூகத்தில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து நீங்கள் மதத்தை சார்ந்து எவ்வளோ விஷயங்களை எழுதினாலும் யாரும் வந்து ஒரு எழுத்து ஒரு கற்பனை அப்படிங்கிற விஷயங்களை போகிறாங்களே தவிர இந்த இடத்துல வந்து அப்படியான ஒரு சூழல் அமையலை. எல்லாத்துக்குமே வந்து போராட்டம், எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பு இங்கே வருகிற போது ஒரு மாற்றம் என்கிறது வந்து எப்படி வரும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி போகணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. கால மாற்றம் என்பது மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு விஷயம் தானே, ஆனால் இது யாரும் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்கே கிடையாது. இங்கே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஜிஎஸ் ரசூலினுடைய ஒரு கவிதை ஒன்று, எனக்கு அது படித்து ரொம்பவே நான் வியந்து போன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். செல்ல மகள் கேட்டால் இத்தனை இத்தனை ஆண் நபிகளுக்கு மத்தியில் ஏன் பாப்பா இல்லை ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒரு எழுதியிருப்பார். அது பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு கவிதையாக மாறுச்சு. ஆனால் நான் கேட்குறேன், இது வந்து எல்லா குழந்தைகளுக்குள்ளார்க எழுகிற ஒரு கேள்வி இல்லையா. நீ எல்லா வீட்டில் வளர்க்குற எல்லா குழந்தைங்கிட்டையும் அவங்க வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த சமூகம் வந்து மொபைலுக்கு அடிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நிறைய குழந்தைகள் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கே தெரிஞ்சு இப்போ வந்து எதிர்க்கிறவங்களுக்கே வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், ஆனால் அவள் வந்து அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு
ஒரு பொறுப்புலையாக இருக்கும்போது எனக்கு பறி போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் அதை மறைக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து கேள்விகள் என்பது எல்லா பகுத்தறிவு ஆளுநருக்கும் எல்லா பகுத்தறிவு உள்ள மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக கேள்விகள் இன்றைக்கி மாறுது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து ஏன் கேட்கக்கூடாது, ஏன் இப்போ வந்து ஒரு இயேசுபிரானோ இல்லை ஒரு நபிகள் நாயகமோ இல்லை நம்முடைய இதுலையோ ஏன் வந்து அது ஒரு பெண் கடவுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதுல்ல, அது ஏன் வந்து யாராலும் ஏற்றுக்க முடியல, ஏன் அது வந்து யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி ஒரு பெண்ணாக இருந்தது அவளோட சொல்லுகிற பதில் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது, இந்த சமூகம் வந்து இன்னுமே பெண்களுக்கான உரிமைகள் வந்து ஓரளவுக்கு பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து பெண்கள் முழுமையான உரிமைகளை வந்து இன்னும் பெறலை. இன்னும் வந்து எல்லா வகையிலும் எல்லா பார்வைகளும் ஆண் பார்வையில் தான் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு புனைவு மகாபாரத புனைவு பெண்களுடைய பார்வையிலங்கிற இருக்கிற ஒரு புனைவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புனைவு வந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஐராவதிக்காரர் எழுதியிருக்காங்க, வைரப்பா எழுதியிருக்காரு, எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது இதில் என்ன அப்படின்னா, வேறு ஒரு பார்வையிலேருந்து பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. அந்த வகையில் நம்ம இந்த மகாபாரதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதே போல் ஒரு கேள்வி கேட்பது, ஒரு விஷயங்களை மாற்றி புனைவு எழுதுவது அப்படிங்கிறது, அந்த கேள்வி வந்து தொடக்கத்திலே தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் வந்து இயேசுபிரான் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது ஒரு விபச்சார பெண்ணை வந்து எல்லாருமே கல்லெறியறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து இயேசுபிரான் சொல்லுவாங்க, உங்களின் எவன் பாவம் செய்யாதவனோ அவனை இவளை கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து யாருமே எரிய மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ வந்து அதுலேருந்து தான் கேள்வி தொடங்குது, ஏன் வந்து அப்போ அவளை மட்டும் எதுக்காக வந்து அவங்க குற்றம் சொல்கிறாங்க, அப்போ மற்றவங்களை எல்லாமே வந்து ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ இதுலேருந்து தான் வந்து எல்லா கேள்விகளுமே வந்து தொடங்குது. ஸோ அதனால் இங்கே இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒரு பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை அணுகும்போது தான் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதே போல் பார்க்கும்போது இதை இன்னும் நான் நிறைய சொல்ல விஷயங்கள், மாதவியுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த மகாபாரதத்தில். மாதவி பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஒரு முனிவருக்கு ஒரு 800 குதிரைகள் கேட்கணும், கொடுக்கணும் குரு தட்சணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரு சொன்ன உடனே அந்த அவன் வந்து போயிட்டு கேட்பான், இது மாதிரி ஒரு அரசன்கிட்ட கேட்பான், இது மாதிரி எனக்கு 800 குதிரைகள் வேணும், என்னுடைய குரு வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவன் உடனே அவன் சொல்லுவான், என்னுடைய மகள் மாதவி நீ கொண்டு போ, ஒரு ஒரு அரசன்கிட்டையும் வந்து ஒரு ஒரு வருஷம் விட்டினா அவன் ஒரு ஒரு 200 குதிரைகளை கொடுப்பான், நீ எதுன்னு போயிட்டு உன்னுடைய குரு கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் பார்க்கும்போது ஒரு பெண் என்பது அப்படியே ஒரு சடனாக எடுத்து கொடுக்குற ஒரு பொருளாக வந்து மாறிடுறாளா, ஒரு 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 சாதனை ஒரு பெண் அவள் நான்கு அவளுக்கு மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவள் வந்து நான்கு அரசரோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்குது இல்லையா. ஸோ அவளோட ஒரு பார்வையிலேருந்து இங்கே ஒரு விஷயம் பேசுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் ஒரு உணர்வுகளையும் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா. ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவளோட உணர்வுகளை கண்டிப்பாக ஒரு பெண்ணாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அது ஆண்கள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம சும்மா அப்படி வந்து சொல்லிட்டு போகிறது கிடையாது. அது அந்த ஒரு பார்வையிலேருந்து பார்க்கறது அப்படிங்கிறது அது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு கோணத்தில் வந்து இந்த தலை இருக்குது. அதே போல் பார்க்கும்போது இதில் இது மட்டும் சொல்லாமல் அவர் வந்து ஒரு கீழ்நிலை மக்களுடைய ஒரு விஷயத்தையும் வந்து பேசுகிறாங்க, சூதர் குலதங்களை விஷயங்களையும் பேசுகிறாங்க. அதில் நான் ரொம்பவே என்ன சொல்ல, இப்படிலாம் வச்சுட்டு நீ என்ன வந்து என்ன சத்திரிய தர்மத்தை நீ காப்பாற்றுற அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏகலைவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் கிளை கதைகளில். ஏகலைவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேடனுடைய மகனாக இருப்பான். அவன் வந்து துரோணாச்சாரியரை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட கலை கற்றுக்கணும், உங்ககிட்ட வில் விதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். ஆனால் துரோணர் எப்படி ஒரு சூதர் குலத்துக்கு நான் ஒரு கீழ் குலத்தில் இருக்கிறோம் நான் எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாணி வந்து என்ன நீ குருவாக நினச்சிக்கோ, நீயே வந்து எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஏகலைவன் காட்டுக்கு போயிட்டு துரோணாச்சாரியர் போல ஒரு உருவம் அமைத்து அவர் முன்னாடி வந்து பயிற்சி எடுப்பான். பயிற்சி எடுக்கும்போது ஒரு நாள் எல்லாருமே இவன் பாண்டவர்கள்லாம் சேர்ந்து காட்டுக்கு போகும்போது ஒரு நாய் வந்து கொலைச்சிட்டே இருக்கும். இவனை பார்த்து உடனே என்ன பண்ணுவான், ஏகலைவன் வில்லை எடுத்து நாயோட வாய்க்குள்ளே விடுவாங்க. அந்த எல்லா வில்லும் சேர்ந்து நாயோட அந்த உள் வாய்க்குள்ளே வந்து போகும், ஒரு சின்ன கேப் இல்லாத மாதிரி போய் நிற்கும். உடனே அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, யார் இதை இப்படியான ஒரு திறமையான ஒரு வில்லாளி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சொல்லுவாங்க, யார் உனக்கு குருன்னு கேட்கும்போது துரோணாச்சாரியர் தான் எனக்கு குருன்னு சொல்லுவாங்க. உடனே அர்ஜுனன் ஒரு மாதிரி பார்ப்பான், துரோணருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நீ இன்னொன்று எனக்கு குரு தட்சணை இன்னும் தரலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட கட்டை விரலை எனக்கு வந்து வெட்டி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி துரோணர் கேட்பார். உடனே நான் யோசிக்கவே மாட்டான்,
கையை கட்டவரில் கட் பண்ணிவிட்டு தோனருக்கு முன்னாடி போவான். தோனருக்கு வந்து கை நடுங்கும் அந்த விரலை வாங்குறதுக்கு. இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா அவன் திரும்ப ஏகலைன்னு போயிட்டு சர்வசாதாரணம் போயிட்டு அதனால திரும்ப அம்பு விடுவான், அவனால் சரியாக விட முடியாது. அர்ஜுனனுக்கு வந்து ஒரு விஷயம் வரும், அவனை விட ஒரு சிறந்த வில்லாளி ஏகலைவன் இருக்கும்போது இப்போ வந்து யாருமே கிடையாது, நான் தான் ஒரு சிறந்த வில்லாளி அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வரும். இந்த இடத்துல ஒரு திறமையான ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி நீ வந்து ஒரு தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் அது விடை காண முடியல, அது சொல்ல தெரியல. முதல்ல வந்து சத்தியவதிக்கும் பராசரமுனிக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை வந்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து வியாசன் இல்லையா? ஸோ அது வந்து பராசரமுனி என்ன பண்ணுறாங்க, பிறந்த உடனே அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வியாசர் வந்து கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் வந்து அம்மா கிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஏன் அப்படின்னா, ஏன்னா அவள் வந்து ஒரு மச்ச குலத்தை சேர்ந்தவப்பா, அதனால் அவளுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, இல்லைப்பா அவ அம்மாவோட ரத்தம் தானே எனக்குள்ளே ஓடுது அப்படின்னா, இல்லை அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, நீ வந்து இப்போ இனிமேல் தான் வளர், நீ வந்து ஒரு பார்ப்பனன், நீ வந்து ஒரு அந்தனர் குலத்தில் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்க்கும்போது இன்னொரு அந்த வியாசன் வந்து சிவை கூட சேர்ந்து வந்து விதுரனை வந்து பெற்றுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வியாசர் வந்து ஒரு பிராமணனை தான் அறியப்படுறாங்க. அப்போ விசுவுக்கும் சிவைக்கும் அவங்களுக்கும் பிறந்த ஒரு மகன் விதுரனை மட்டும் எப்படி வந்து சூதர குலம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு வந்தது. இது ஒன்று. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சரியாக அமையாத மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் மகாபாரதத்தில் எல்லாமே வந்து ஒரு பாடுகளுக்குரிய ஒரு மாந்தர்களாக வந்து படைச்சிருக்காங்க. குந்தி முதற் கொண்டு அவன் என்ன தான் அப்படி இருந்தாலும் அவனுக்கு கர்ணனை வந்து ஒரு சமூகத்து முன்னாடி இதனுடைய மகன் அப்படின்னு அடையாளப்படுத்தாத ஒரு விஷயத்தில் அவளை வந்து கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நான் வந்து கடைசியாக வந்து ஒன்று சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அக்மதோவாவினுடைய ஒரு கவிதை ஒன்று, அதிகமாக நான் எல்லா இடங்களிலும் அதிகமாக சொன்ன ஒரு கவிதை. ஏன்னா என்ன சொல்கிறது, என்னை ரொம்பவே யோசிக்க வச்ச பாதிக்க ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பைபிளுடைய கதா, பைபிள்லேருந்து ஒரு கதை ஒன்று வரும். என்னென்னா, லோத்தை வந்து அந்த ஊரை விட்டு கிளம்ப சொல்லி அவனுக்கு வந்து ஒரு அசிரீதி வந்து கடவுள் வந்து சொல்லுவார், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மகளை கூட்டிகிட்டு போ, உங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிகள்லாம் கூட்டிகிட்டு போ, திரும்பி போகும்போது திரும்பி பார்க்காம நீங்கள் இந்த இடத்துல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே லோத்தம் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே போகுவாள். ஆனால் பின்னாடி வந்து அவளுடைய மனைவி வந்து திரும்பி பார்த்து அவ வந்து உப்பு சேலையாக மாறிடுவாள். ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ வந்து கடவுளுக்கு உடைய பேச்சை கேட்காதனால தான் உப்பு சேலையாக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது வந்து அண்ணாத்மத்தை வந்து இந்த பார்வையில் எழுதியிருப்பாங்க, அந்த நியாயவான் தன் இறை தூதரை தொடர்ந்து உறுதியோடு நடை போட்டான். அவன் மனைவியின் உள்ளமோ சோகத்தில் குமுறியது. இன்னும் நேரம் இருக்கிறது ஒரு கடைசி பார்வைக்கு, திரும்பிப்பார். உன் சொந்த ஊரான சோதோம் மாநகரின் மாளிகைகளை நீ சந்தோஷமாய் பாடித்திருந்த அதன் சதுக்கங்களை, நீ நினைத்து நினைத்து அழப்போகும் அதன் பூங்காக்களை, உன் கணவனுடன் குலாவி குழந்தைகள் பெற்றெடுத்த அந்த மாடி வீட்டை அவள் துக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். அந்த கடைசி காட்சியோடு அவள் கண்கள் உறைந்தன. துள்ளியோடைய கால்கள் ஆணியடித்தாற் போல நிலைத்தன. தொட்டால் உதிர்ந்திடும் உப்பு சிலையானால் அவள். அவளுக்காக கண்ணீர் சிந்துவது யார்? கடவுள் சொல் கேள அந்த பேதையை பற்றி யாருக்கு என்ன கவலை? ஆனால் என்றும் மறக்க முடியாது என்னால் ஒரு பார்வைக்காக உயிரை துறந்த அவளை என்று அப்படின்னு சொல்லிட்டு அக்மதோவா முடிப்பாங்க. ஸோ இந்த எனக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த மகாபாரதம் முழுக்க படித்து முடிக்கும்போது எனக்குள்ளாக கேட்ட மிகப்பெரிய எல்லா கேள்விகளையும் வந்து இதுவாக தான் இருக்குது. ஏன் இந்த சமூகம் வந்து மாற்ற ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையை ஏன் முன்னெடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எப்பவுமே எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அதே போல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எழுதுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு ஆண் எழுதும்போது பார்க்கும்போது, ஒரு பெண்ணை பற்றி எழுதும்போது அது ஒரு பெரிய ரசனையாக பார்க்கப்படுது. ஆனால் ஒரே ஒரு பெண்ணு அவளை பற்றின அவளுடைய உடலை பற்றி அவள் எழுதும்போது இந்த இடத்துல அவளுடைய பார்வை வந்து வேறுபட்டதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் பெண் சார்ந்த ஒரு விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான தேவையாக அங்கே இருக்கிறது. ஏன்னா மாற்றம் வந்து எந்த ஒரு வகையிலிருந்தாவது இந்த சமூகத்தில் உருவாக்கும் போது தான் அது ஒரு வளர்ச்சியாக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த கொம்மை அப்படிங்கிற ஒரு நூல் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதாக
அழகாக இருக்கிறது. அதுபோல் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எல்லாரும் சொல்லிட்டு போகிற மாதிரி கதைகளை நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து வேறுபட்ட பார்வையில் சிந்திக்குமான கதைகளை சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய அப்பா எனக்கு முதல் சொன்ன கதை வந்து புதுமை பித்தனுடைய சாப விமோசன கதை தான். ஏன்னா அதில் அவர் வந்து பெண்ணை வந்து என்ன மாதிரி ஒரு பெண் வந்து ராமனை பார்க்குறா அப்படிங்கிற ஒரு முற்றிலுமாக வேறுபட்ட சிந்தனைகளை உருவாக்குற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து சொல்லி வளங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாறுபட்ட சிந்தனையோடு வந்து சமூகத்தை அணுகும்போது மட்டும்தான் அதில் இருக்கிற நிறை குறைகளை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி சமூகத்தை வந்து எது மூலமாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையோடு எழுதப்படுகிற ஒரு புத்தகமாக தான் இருக்க முடியும். அதனால் அந்த ஒரு பார்வையில் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அந்த ஒரு பாதையில் இந்த சமூகம் வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கன்னு சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி.